फ्रेंड्स वेलकम टू कायल होम इन्हीं की तिरुकुनूर ले रुंदे 4 किलोमीटर ले रुके तिरुवक्करे आंगा वंदे सिवन कोयल रुके आंदा कोयल पेर वंदे चंद्रमाउलीश्वर कोयल आंगा दा पोई टुरको पांडिचेरी वन हवर आव विलुपुर वन हवर आव இந்த கோயில் பத்தி எல்லாருமே நல்ல விசேஷமா சொல்லிட்டு இருந்தாங்க எதுனாலனா அங்க இருக்க அம்மன் வந்து வலது காதுல குழந்தைய குண்டலமா அணிஞ்சிருப்பாங்கலாம் அதனால பார்க்க வேண்டிய கோயில்னு சொன்னாங்க அந்த அம்மன் பேர் வந்து வக்ரகாளி அம்மன் ஓகே फ्रेंड्स கோயில் கிட்ட வந்துட்டோம் அதோ தெரியுது அதான் கோயில் கோயில் பக்கத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு பாப்போம் கிட்ட போய் கோயில் ஏத்தால பூக்கடலாம் வச்சிருக்காங்க நமக்கு என்னென்ன தேவையோ கோயிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே விக்கறாங்க நம்ம வாங்கிக்கலாம் நெய் விளக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் அப்புறமா பக்கத்திலே அம்மி ஆட்டுக்கல்லு உரசுக்கல்லு எல்லாமே சின்ன சின்ன அம்மி எல்லாம் விக்கறாங்க இங்க இப்பெல்லாம் அம்மி எல்லாம் பாக்கவே முடியல சரி வாங்க கோயிலுக்குள்ள போலாம் நாங்க இங்க விளக்கு வாங்கிக்கிட்டோம் கோயில் வந்தாச்சு பக்கத்துல நெய் விளக்கு வாங்கிட்டோம் வாங்க இப்ப கோயிலுக்குள்ள போலாம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதான் மண்டபம் ஃபர்ஸ்ட் மண்டபம் தாண்டி தான் உள்ள போணும் மண்டபம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அழகா கட்டி இருக்காங்க இது வந்து மெயின் கோபுரம் இதான் என்ட்ரன்ஸ் இது ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் வந்து ஆதித்ய சோழன் கட்டின கோயில் இது கோபுரம் கோபுரத்துல இருந்து இப்போ உள்ள போறோம் நேரா பாருங்க அதான் வக்கரகாளி அம்மன் சன்னிதி ஆனா வந்து நேரா இருக்காது கோபுரத்துக்கு நேரா இருக்காது வாசல் வந்து வடக்கு நோக்கி இருக்கும் இங்க எல்லாமே வக்கரமா இருக்கும் அதுதான் இங்க வந்து ஸ்பெஷல் मोद गोपुर नम उपुर पांग पाक एव अलग इतिया नमण फर्स्ट शिवलिंग शिवलिंग वो वक्रासुरन वणगन इपोसिटे नंदी चिन्नदा नंदी उल्लू पाता तरिया वे सुी पाकनु शिवलिंग वो मेक नोकी पात इं नम वणगे मुनपोना वक्रकाली अम्मन सन्नी இங்க இந்த அம்மன் காதுல தான் குழந்தை இருக்கும் இந்த அம்மன் வந்து வடக்கு நோக்கி இருக்கும் இந்த நந்தி வக்ராசுரன் வணங்கின சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு இந்த நந்தியை பாருங்க தரையில அமுங்கின மாதிரி இருக்கு இங்க எல்லாரும் விளக்கெல்லாம் வைக்கறாங்க வக்ரகாளி அம்மன் வக்ராசுனோட தங்கை துன்முகிய वदन सेयं बोदु दुन्मुगी गर्भमा इरुकदु तेरिंजी कोलंदय कोल्रदु पावं नाल वक्रकाली अम्मन दुन्मुगी वैतले इरुक कोलंदय एडुत्तु तन वलदु कादुल गुंडलमा अनिंजिकित्तु दुन्मुगिय वदन सेयदांग अडुत्तदु नम्म चंद्रमौलीश्वर सन्निधिक्कु पोलां वांग पोय पापोम चंद्रमौलीश्वर सन्निधि पोर वे नंदी इतना पांग करंगल से नंदी नंदी की पकतले और मंडपर नंदी आपोसिटे वोपुरुम गोपुर अंगोड़ी पोना दा चंद्रमौलीश्वर सन्निधि अदा अंतर रेडाव गोपुर नंदी पकड़े मंडपम अंडपम पाक अंत चक्रम कुद पाक अरे इतमे अमचर इं नूण वो तूण
வித்தியாச வித்தியாசமான சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்து 4 சந்நிதி இருக்கு. ஒவ்வொரு சந்நிதி ஒவ்வொரு திசை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோயிலில் தான் ரொம்ப விசேஷம், எந்த கோயிலுமே அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் இந்த நந்திக்கு முன்னே ரெண்டாவது கோபுரம், இதுதான் ரெண்டாவது கோபுரம். கோபுரத்துக்குள்ளே போனோன்னே ஒரு கொடிமரம் இருக்கும். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இந்த லிங்கத்தில் 3 முகங்கள் செதுக்கி வச்சுருப்பாங்க, அதுதான் இங்கே விசேஷம். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். பாருங்க, உள்ளே போனோடனே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பெரிய சிலை இருக்கு. இதுதான் மெயின் சந்நிதி, சந்திரமௌலீஸ்வரர். சந்திரமௌலீஸ்வரர் வணங்கிக்கிட்டு சந்நிதி சுற்றி நிறைய கடவுள் சிலைகள் இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகள்னு சொல்கிறாங்க. அப்போவுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்காங்க சிலைங்களை, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. குண்டலினி மாமுனிவர் சந்நிதி இது. அவர் ஒரு சித்தர், அவர் இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சார். அவரை வந்து சிவலிங்கமாக வச்சு வணங்குறாங்க. வரதராஜ பெருமாள் சந்நிதி இது. வக்ராசுன வதம் செஞ்ச உருவத்தில் காட்சி கொடுக்குறார். இங்கே காலையில 6 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரை பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து ராகு கேது பரிகார பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அமாவாசை பகல் 12 மணிக்கு, பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ரொம்ப விசேஷமாக நடக்குது. வில்வ மரம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்க தாலி கட்டினா திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது குழந்தைங்க இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க. கொடிமரத்துக்கு ஒரு பக்கத்தில் நிறைய அம்மன் சிலைங்க இருக்குது. இன்னொரு பக்கம் வடிவாம்பிகை அம்மன் சந்நிதி இருக்குது. இங்கே ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களும் கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களும் நாக சிலையை பிரதிஷ்ட பண்ணி விளக்கேற்றி வழிபாடு பண்ணி வராங்க. இது எல்லாமே அந்த மாதிரி வச்ச சிலைங்க தான். இங்கே வந்து நெய் விளக்கு, எமிச்சப்பழம் விளக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களும் தொட்டில் கட்டி வந்து வழிபாடு பண்ணி வராங்க. கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப பழமையான கோயில் இது. பார்க்க வேண்டிய கோயில் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்க இன்னொரு கோயிலுக்கு போறோம். திருமங்கலத்துல சிவன் கோயில் இருக்கு, அதான் பார்க்க போறோம். அந்த சிவன் கோயில் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.